மகாதேவி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. சேரன் மகாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருநெல்வேலி மற்றும் கோவிந்தபேரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி இணைந்து நடத்திய தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கேப்டன் மோனி வரவேற்புரையாற்றினார். சேரன் மகாதேவி உதவி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பிரதீப் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார். இந்த கருத்தரங்கில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய உதவி இயக்குநர் ஹரிபாஸ்கர் உயர்கல்வி மற்றும் நுழைவுத் தேர்வுகள் பற்றியும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சையது முகமது போட்டித் தேர்வுகள் பற்றியும் திருநெல்வேலி மாவட்ட தொழில் மைய திட்ட மேலாளர் கணேசன் சுய தொழில் மற்றும் வங்கி கடனுதவி பற்றியும் முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குநர் முருகன் முப்படைகளில் வேலைவாய்ப்பு பற்றியும் சிறப்புரையாற்றினர். வணிகவியல் முதுகலை துறை தலைவர் பேராசிரியர் தெய்வநாயகம் நன்றியுரையாற்றினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியான கோவிந்தபேரியில் வைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன்படி இன்று இந்த கருத்தரங்க விழா இங்கே நடைபெற்றது. இந்த கல்லூரி கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு பகுதியாக விளங்குகின்றது. கிராமப்புற மக்களும் ஏழை மாணவ மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை இந்த பயிற்சியை இங்கே நாங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன்படி நமது கல்லூரியில் வைத்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முதலில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் நடத்துவதாக இருந்தது. பணியின் அவசரம் கருதி மாவட்ட ஆட்சியர் வர முடியாத சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஏ பிரதீப் ஐபிஎஸ் உதவி காவல் கண்காணிப்பாளர் சேரன் மகாதேவி அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நாங்கள் மாணவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் மிக தெளிவாக ஐயங்களை தீர்த்து இங்கு வருகை தந்த உதவி இயக்குநர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் திருநெல்வேலி திரு ஹரிபாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சையது முகமது அவர்களும் சுயதொழில் மற்றும் வங்கி கடனுதவி செய்வதற்கு திட்ட மேலாளர் மாநில தொழில் மையம் எஸ் கணேசன் அவர்களும் முப்படையில் வேலைவாய்ப்பு உதவி இயக்குநர் முன்னாள் படை வீரர் நலன் திருநெல்வேலி திரு நா முருகன் அவர்களும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் இங்கே வந்து மிக சிறப்பான பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கி நல்ல முறையில் இந்த பயிற்சியை மேலும் மேலும் அவர்களை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். கல்லூரியினுடைய மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று தன்னுடைய கருத்துக்களை இங்கே பரிமாறினார்கள். இந்த கல்லூரிக்கு நாங்கள் அடிக்கடி வந்து இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அவங்க முடிவெடுத்து எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். இதே போல நல்ல பயிற்சிகள் வழங்குவதற்கு எங்கள் கல்லூரி எப்போதும் தயாராக இருக்கிறது. இந்த ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நல்ல முறையிலே பயிற்சி கொடுத்து பல துறைகளிலும் பல பதவிகளை பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கல்லூரி பேராசிரியர்கள் பெருமக்களுடைய உதவியோடு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவுக்கு மிகவும்
குறிப்பாக பேராசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் பிசிக்கல் டைரக்டர் பேர் திரு நெல்சன் அவர்கள் நிக்சன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் தேவநாயகம் இந்த விழா நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக முழு கட்டுப்பாடோடு தொகுத்த டாக்டர் வேலம் செல்லம்மாள் அவர்கள் பேராசிரியை ஆங்கிலத்துறை தலைவர் எல்லாம் முழு ஒத்துழைப்போடு மாணவர்களுக்கு மாணவ மணிகளுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடந்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எத்தனையோ கல்லூரிகள் இந்த திருநெல்வேலியில் இருந்தாலும் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் எங்கள் கல்லூரி முதல்வரின் ஆசைக்கு இணங்க இக்கல்லூரியை செலக்ட் பண்ணிட்டு இந்த கல்லூரியிலே காலை முதல் 3:30 மணி அளவுக்கு அளவிலும் ஒரு புக் ஃபேர் ஒரு புத்தக கண்காட்சி அது என்ன அப்படின்னா ரெலவென்ட் ஆஃப் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு புக் ஃபேரையும் கண்டக்ட் பண்ணிவிட்டு அது அது மாத்திரமல்லாது நல்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு என்ன இருக்குது என்ன ஏஜ் லிமிட்டில் இருக்குது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவரி டீட்டெயில்ஸ் வேர் கிவன் பை ஆல் தி சப்ஜெக்ட் ஃபேக்கல்டி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் ரெண்டு ஃபீட்பேக்கே கேட்டோம் ரெண்டு ஃபீட்பேக்கில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து உண்மையிலே இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இன்றைக்கே நான் படிக்க ஆரம்பிச்சிடுன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணோம்னா அதுக்குடைய நல்ல பெஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டை நாங்கள் இன்றைக்கே பார்த்துட்டோம் ஸோ இன் ஃபியூச்சரில் இந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஆர் பிரின்சிபல் வி வில் கண்டக்ட் மெனி மோர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோயந்தபுரி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கல்லூரி முழுக்க முழுக்க கிராமப்புற மாணவர்களை கொண்டு இயங்கி வருகிறது பொதுவாக அரசு பணி என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்கின்றது இப்போ இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அரசு பணியில் அமர வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு முதல்வர் அவர்களால் இந்த நிகழ்வு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பொதுவாகவே மாவட்ட வேலைவாய்ப்புத்துறையின் சார்பாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நகர்ப்புற கல்லூரிகளிலேயே நடத்தப்படுவது வாடிக்கையாக இருக்கும் ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களை விட நகர்ப்புற மாணவர்களுக்கு இது பற்றிய விவரங்கள் தெரிந்திருப்பதால் அவர்கள் எளிதாக நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் அடிப்படையிலேயே இது போன்ற விவரங்கள் கிடைக்கப்பெறுவது கிராமப்புற மாணவர்கள் தான் வேண்டும் தேவை அந்த தேவையை அடிப்படையாக வைத்து தான் இந்த நிகழ்ச்சி முதல்வரின் சீரிய ஏற்பாட்டின்படி இந்த கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்ல மாணவர்கள் அரசு பணிக்கு மட்டும் செல்லாமல் தனியார் துறையில் ஒரு முதலாளியாக ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கான பயிற்சியும் இந்த நிகழ்வில் நடைபெற்றது இதன்படி மாணவ மாணவியருக்கு எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவராக வருவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு மாவட்ட தொழில் அமைப்பும் வங்கிகளும் எந்த மாதிரியான உதவிகளை செய்ய காத்திருக்கிறது எந்த மாதிரியான வழிமுறைகள் உண்டு என்பதை மிக தெளிவாக இந்த நிகழ்விலே எங்கள் மாணவருக்கு எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த எங்கள் கல்லூரி முதல்வருக்கு அனைத்து துறை பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவியரின் சார்பாக எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் என்னோட நேம் வந்து நித்யா நேதிக்கு வந்து கட்டுரை போட்டி வச்சாங்க அதோட தலைப்பு வந்து சுற்றுக்கூட சூழலை பாதுகாப்பின் மாணவர்களின் பங்கு வச்சாங்க அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என்னோட காலேஜ் வந்து மனோன்மணி யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரி தான் அது வந்து கோவிந்தபெரியில் இருக்குது அது வந்து சர்மாதேவி அந்த ரோட்லேருந்து வரணும் இங்கே வந்து நிறைய காம்படிஷன் வைக்கிறாங்க காம்படிஷன் வச்சு மாணவர்களை வந்து நல்லா ஊக்குவிக்கிறாங்க ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுனால எங்களுக்கு ரொம்ப வந்து போல்டாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன படிக்கலாம் எப்படி நமக்கு வந்து நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம இதை இதை படித்தா நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு நல்லாவே கிடச்சிடும் எல்லாத்துக்குமே